ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கப் ஷேப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணால் சரியான அளவில் ரெண்டு சைடுலேயுமே முன்பாகத்தில் வந்து ஒரே மாதிரி கப் ஷேப் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, கழுத்துடைய அளவுகள் வந்து நம்ம இறக்க வைக்கும்போது அளவுகள் வந்து மாறுமா அப்படிங்கிற ஒரு தோழி டவுட் கேட்டிருந்தாங்க, அதுக்கு உண்டான ஆன்சரையும் இந்த வீடியோவில் பார்த்துரலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். வந்து 34 சைஸுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே நம்ம வீடியோவை பார்த்து கட்டிங் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஸ்டிச் பண்ணினதுல என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிறதாகவும் இன்னொரு கப் ஷேப் வந்து கொஞ்சம் மாறுதலாக வந்திருக்குன்னு நமக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஸ்டேக்கு கிடையாது, கண்டிப்பாக ஸ்டிச்சிங் மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணலாம், 34 சைஸ் பிளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துரலாம். இப்போ முன்பாகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கும் போதே கப் ஷேப்க்கு வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும். தனித்தனியாக நம்ம மார்க் பண்ணுறதை விட இப்படி ரெண்டு கிளாத்தும் இப்படி சேர்ந்து இருக்கும்போது தான் நம்ம வந்து மூணு டாட்டுக்கும் உண்டான அளவுகளை வந்து சென்டர் டாட்டுக்கு ஒரே மாதிரி ரெண்டு கிளாத் இருக்கும்போது மார்க் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஊக்குப்பட்டி வர்ற இடத்துல டாட் வருது இல்லைங்களா, அந்த இடத்தையும் ஒரே மாதிரி மார்க் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆம் பகுதியில் வர இடத்துக்கும் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த இடைவெளி டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுகளும் வந்து ஒரே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் சைடுக்கு இந்த அளவுகள் இந்த மார்க்கிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா, மார்க் பண்ணுற இடம் மட்டும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் இல்லைங்களா. இதை வந்து ஒரே மாதிரி நம்ம காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த ஒரு சைடு டாட் மார்க் பண்ணுற இடத்த இந்த மாதிரி டீஸோ அல்லது சாக் பீஸோ நீங்கள் டீஸால் டார்க்காக நம்ம வந்து இப்படி மேலே ஸ்டிச் பண்ணுற அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த அச்சா நல்லா டீஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி சரி பாதியாக ரெண்டு பக்கத்துலேயும் முன் பக்கத்தை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம டீஸில் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு மேல் பக்கத்தில் இந்த மாதிரி இன்னொரு முன்பாகத்தை மேல் பக்கத்தில் ஒரே மாதிரி கிளாத் வந்து மேலே கீழே இல்லாமல் ரெண்டு கிளாத்தும் சம அளவில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம மேலே போட்டிருக்கிற இந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தட்டணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சைடு காப்பி பண்ணியிருக்கிற டீஸில் வரைஞ்ச அளவுகள் வந்து இன்னொரு சைடில் வந்து நமக்கு அச்சா விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியும், அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுகள் கரெக்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டரில் வர டாட்டு, இந்த அளவுகள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரணும். ரெண்டு சைடுலேயுமே ஒரே அளவு, இப்போ 1.5 இன்ச்சுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மூணு டாட்டுக்கு உண்டான அளவு டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சுக்கே இருக்கணும். ரெண்டு சைடுலேயுமே வந்து ஒரே அளவு மெஷர்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு சைடுலேயுமே கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கப் ஷேப் கரெக்டாக வந்திருக்கு, ஒரு கப் ஷேப் வந்து கொஞ்சம் மாறுதலாக வந்திருக்குன்னு சொன்ன தோழிக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி கப் ஷேப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது. வரல அப்படின்னா நான் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த கட் பண்ண கிளாத்தை எடுத்துடலாம். இப்போ அடுத்த டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் வந்து இப்போ ப்ராடாக வந்து நம்ம வந்து கழுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி பேக் நெக்கு வந்து இறக்க ரொம்ப வைக்கும்போது நமக்கு வந்து அளவுகள் வந்து மாறுமா, இல்லை 34 சைஸே தான் இருக்குமா, அல்லது 1 இன்ச் 2 இன்ச் சைஸு மாறி நமக்கு வந்து பெருசாயிருமா அப்படின்னு டவுட் கேட்டிருக்காங்க. இப்போ கழுத்துடைய அளவு வந்து இப்போ பேக் சைடுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷோல்டருடைய அளவு ரெண்டு சைடும் வந்து 2 இன்ச் 2.5 இன்ச் 3 இன்ச் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லைங்களா. இப்போ கழுத்துடைய அகலம் இருக்கு இல்லைங்களா, இந்த அகலம் வந்து நம்ம வந்து நல்லா ப்ராடாக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ அடிப்பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, கழுத்துடைய நீளத்தை மார்க் பண்ணும்போது இந்த நீளம் வர்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் நீங்கள் அகலம் எடுக்கிறீங்க அப்படின்னா, மேலே இருக்கிற அகலம் வந்து நமக்கு 2.5 இன்ச்சாக இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
கழுத்துடைய நீளம் வைக்கிற இடத்துல வந்து 1/2 இன்ச், 3/4 இன்ச், 1 இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்மி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அகண்டு வராமல் கரெக்டாக நமக்கு ஷோல்டர் பக்கம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து மேலேயும் 2.5 இன்ச் எடுத்துட்டு கழுத்துடைய நீளத்துலேயும் 2.5 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, நமக்கு வந்து இந்த கீழ் சைடு ரொம்ப விரிவாக வந்துடும். அப்போ விரிவாக வரும்போது என்ன ஆகுனா, ஆல்ரெடி நமக்கு வந்து இப்படி நிற்க வேண்டிய பிளவுஸ் வந்து இப்படி 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து ரெண்டு சைடு நமக்கு வந்து இப்படி விலகி இறக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஷோல்டரு பக்கத்துலையும் கழுத்து பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா விரிவாக பிளவுஸ் உடைய நெக்கு வந்து நமக்கு வந்துடும். அதனால நம்ம கழுத்து அகலத்தை விட கழுத்துடைய நீளம் வைக்கிற அகலம் இருக்கு இல்லைங்களா, 1/2 இன்ச் வந்து நீங்கள் கம்மி பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி கழுத்து ரொம்ப விரியாமல் கரெக்டான அளவில் வந்து இருக்கும். அந்த அளவுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த 34 இன்ச் பிளவுஸை வச்சு ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துடலாம். இப்போ கழுத்துடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இறக்கத்துடைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5 இன்ச் இருக்குது. அதாவது ஒரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் வரும். இதுவே ஷோல்டர் பக்கத்தில் எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு பார்க்கலாம். கழுத்துடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 6 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே கழுத்துடைய அகலத்துக்கு கழுத்துடைய நீளம் வர இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கம்மியாக இருந்து ஷோல்டர் பக்கத்தில் வந்து 1/2 இன்ச் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது, இந்த இடம் நமக்கு கொஞ்சம் குறுக்கமாக இருந்தால் தான் இந்த ஷோல்டர் வந்து விலகாமல் அகண்டு பிளவுஸ் போகாமல் கரெக்டாக இருக்கும். இதே வந்து ஷோல்டர் வந்து நீங்கள் குறுக்கமாக தர்றீங்க, இப்போ வந்து இப்போ 6 இன்ச் இருக்கிற ஷோல்டரை அகலம் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கழுத்துடைய நீளத்தை வந்து அதிகமாக 1 இன்ச் 1.5 இன்ச் அதிகமாக வச்சுட்டு யூவாக இருக்கிற கழுத்தை வந்து நல்லா வட்டமாக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து நல்லா வளைவு கொடுத்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச்சுக்கு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நமக்கு இந்த மாதிரி பாட் நெக் மாதிரி கரெக்டாக வட்டமான நெக்காக இருக்கும். ஆனால் இதே அளவுக்கு நீங்கள் வட்டம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கழுத்து வந்து இப்படி அகண்டு அகண்டு வர்றக்கு ஆரம்பிச்சிடும். கழுத்து மெஷர்மெண்ட்டை பற்றியே தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தோழிக்கு இதுலேயும் சில டவுட்டுகள் வந்து கிளியர் ஆகிருக்கலாம். சப்போஸ் இந்த கிளாஸ்லேயும் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.